ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் விஷஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எஸ், அட் லாஸ்ட் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த ஈத் ப்ரிப்பரேஷன், தப்பாக சொல்லிட்டேன், ரமதான் ப்ரிப்பரேஷன் வந்து இன்றைக்கி நான் போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்பவே வந்து டிமாண்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்போ போடுவீங்க, எப்போ போடுவீங்க, எப்போ போடுவீங்க, எல்லாரோடையும் பார்த்துட்டு உங்களோட மட்டும் தான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து என்னோடய வீடியோக்காக நீங்கள் இவ்வளோ வெயிட் பண்ணி எப்போ போடுவீங்கன்னு கேட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய ரமதான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரமதான் வந்து நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறது தான். நான் மோஸ்ட்லி வந்து மேக் அண்ட் ஃப்ரீஸ் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். வீடியோக்காக நான் பண்ணி வச்சதும் கிடையாது, எனக்காக நான் பண்ணதும் கிடையாது. மேபி ஒன்று ரெண்டு வந்து வச்சுருப்பேன் அவ்வளோதான். தவிர்த்து எல்லாத்தையும் மேக் அண்ட் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படி கேட்டால் வேலை இருக்கும் போது இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அது ஒரு விஷயம், அதனால் நான் வந்து ட்ரை பண்ண மாட்டேன், ட்ரை பண்ணவும் அட்வைஸ் பண்ணவும் மாட்டேன். அது இன்றைக்கி நம்ம செஞ்சு செய்கிறது தான் வந்து சிம்பிளாக இருந்தாலுமே வந்து ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால் நான் மேக் அண்ட் ஃப்ரீஸ்னு எதுவும் பண்ணலை. ஸோ இதுங்கிறது ரமதானுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வந்து வச்சுட்டேன், வாங்கிட்டேன். அது நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் வீடியோ பார்த்திங்கன்னா வந்து க்ளீன் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்படி எடுத்து வச்சுட்டு மேபி நாளைக்கு நான் க்ளீன் பண்ணி அதுக்கு அடுத்த நாளைக்கு நான் வீடியோ போடுவேன். நம்மளுக்கு ஐ மீன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு வீடியோஸ் எப்படி இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரமதானுக்கு நிறைய ரெசிபிஸ் போடுவேன், இது இதுக்கு ரெசிபிஸ் போடுவேன், நிறைய ஷேர் பண்ணுவேன். இது லாஸ்ட் டைம் இது வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. ப்ளஸ் வந்து மூணு நாளைக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி இந்த தடவை நான் ட்ரை பண்ணுறேன். சிம்பிளாக ஈஸியாக ரெசிபிஸ் நிறையா இருக்கும். கண்டிப்பாக வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நான் என்ன போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் போடாதேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் மேக்கப் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எப்படி இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபை நார்மலாகவே ரமதான் அப்படின்னா நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணுவோம். நம்ம வீட்டையே தலைக்கீழே தூக்கி போட்டு அதை நீட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஒர்க்காக நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம ஓதுறது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, சஹர், இஃப்தார் இப்படியே போயிட்டுருக்கிறதுனால நம்ம வீட்டை வந்து ரொம்ப ஹெவியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டீப் க்ளீனிங் எதுவும் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி நான் நல்லா தான் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால என்னால் ரொம்பவே வந்து டைம் எடுத்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்குள்ளே ஒர்க்கை நான் பார்க்கணும், அஃபிஃபா ஸ்கூல் போகிறத பார்க்கணும், அப்புறம் வெளியில் போகிற வேலை அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி கமிட்மெண்ட்ஸ் வந்து டைட்டாக இருந்ததுனால ஜஸ்ட்டு வந்து நார்மலாக நான் எவ்வளோ வந்து பண்ணுவனோ அதெல்லாம் மட்டும் பண்ணினேன். எது எது பெண்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். ஸோ நார்மலாக வந்து கார்பெட் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீடு ஃபுல்லாக மூவ் பண்ணுறது, அந்த ஒட்டடை எடுக்கிறது, அப்புறம் ஸ்க்ரீனு, பெட்ஷீட்ஸு அதெல்லாம் கிளியர் பண்ணுறது, அப்புறம் கிச்சனை வந்து நீட் பண்ணுறது, இந்த மாதிரியே தான் நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப டீப்பாக வந்து க்ளீன் பண்ணுறதுலாம் நான் செய்யலை. இல்லைனா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கிச்சன் ராக்கில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அது எல்லாமே கழுவி வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நான் ரீஆர்கனைஸ் பண்ணிகிட்ருப்பேன். எல்லாமே வந்து பழைய திங்ஸில் தூக்கி போட்டுட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். இப்போது வந்து அதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப டைம் எடுக்காததுனால ரொம்ப வந்து எலாபரேட்டாக ரொம்ப எல்லாத்தையும் தூக்கி போட்டு பண்ணாமல் நார்மலாக பாலிஷ்டாக பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக இம்தி இல்லை அப்படின்னா வந்து எனக்கு டைம் நிறையா சேவாக இருக்கும். அதனால் நான் நல்லா வந்து பண்ணியிருந்திருப்பேன். பட் அவங்க இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட் லைட்டாக ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் பசங்களை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க, மற்றது நான் பண்ணிகிட்டு இருந்தேன். வேலை செஞ்சது என்னமோ நான் தான், பட் ஜூஸ் குடிக்கிறது வந்து இம்தி தான். என்னோடய ஃபேவரட் ஜூஸ் மொஹபத் கா சர்பத். ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், போட்டிருக்கேன். எதிர்த்து சொன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ப்ரொமோஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரேசி டு ஹார்ட் ஆஸ் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு மூணு ஹிஜாப் சென்ட் பண்ணியிருந்தாங்க. மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஹிஜாப்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் லேசர் கட்டில் வந்து சாஃப்ட் ஷிஃபான் கொடுத்துருக்காங்க. ஷிஃபான் பார்த்திங்கன்னா நிறைய டைம்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும், பட் இந்த ஷிஃபான் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ரொம்ப அந்த கலர் எனக்கு ஃபேவரெட், ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறதுனால நம்ம வாஷ் பண்ணாலும் விழாது, நல்லாயிருக்கு. ஸோ அது கூட வந்து இன்னும் ரெண்டு ஹிஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ரெட் கலரில் வந்து பொல்கா டாட்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு காட்டன் கோல்டு ஃபாயில் பிரிண்டட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு ஷிஃபான் கிளாத், ஒரு ஷிம்மர் ஷிஃபான்னு சொல்லுவோம். அந்த ஷிம்மர் ஷிஃபானில் வந்து கிராண்டாக ஒர்க் பண்ண மாதிரி ஒரு
ஹிஜாப் இது வந்து நீங்கள் பிரைட்ஸ்க்கெலாம் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் வந்து இது நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப ஹெவியாக இருக்குமோ வெயிட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லவே இல்லை, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வெயிட்டே இல்லாமல் அந்த ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஸ்டோன்ஸ் கிடையாது, அது ஒரு மாதிரியான பேப்பர் மாதிரி இருந்தது. இப்போ வந்து இது ட்ரெண்டிங்காக அந்த ஈதுக்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய ஹிஜாப்ஸ் வந்து வீட்லேயும் சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு வீட்டுக்கும் டெலிவரியும் பண்ணுறாங்க. நேரில் வந்து பார்க்கணுன்னா கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் பற்றியான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். துபாய் அபாயாஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பலாசோ பேண்ட்டு, அப்புறம் குர்த்திஸு, பலாசோ செட்ஸு, சுடிதாஸ், துபாய் சாரீஸ், கம்பி சாரீஸ் அந்த எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது அதுன்னு கிடையாது, எல்லாமே இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அவங்க வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன். அவங்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நாகூர், காரைக்கால், நாகப்பட்டினம் இந்த நாகூர் சுற்றி உள்ளவங்க வந்து நீங்கள் அவங்க நேரிலே போய் பார்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நானும் இம்தியோ கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நோன்புக்கு தேவையான திங்ஸும் ஆக்சுவலி ஒரே நாளில் எங்களால் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ண முடியல, ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று தான். இன்றைக்கி நான் போயிட்டுருக்கிறது வந்து இந்த நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு அதெல்லாம் வாங்கிக்கலாம், அங்கே வாங்குற வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. 100 கிராம் கொடுங்க. சப்ஜா 50 கிராம்ஸ். நிறைய வந்துடும் இது, கொஞ்சம் போட்டாலும் நல்லா பதை பதன் ஊறி வந்துடும். இது இது வேணாம், நெல்லிக்காய் இருந்துச்சு அது இருக்கா? நெல்லிக்காய் நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் தான் சப்ஜா சீடு, பாதாம் பிசன், பன்னங்கல் கண்டு எல்லாம் வாங்குவேன். அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா இம்தி வந்து இன்னும் சீக்கிரத்தில் குவைத்துக்கு போகிறதுனால இம்திக்கு தேவையான திங்ஸையும் பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கிட்டேன். இம்தி ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான சப்ஜா சீட், பாதாம் பிசன், பன்னக்கல் கண்டு, அப்புறம் சில நாட்டு மருந்து திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கியாச்சு. ஏன்னா திரும்ப திரும்ப வந்து இந்த கடைக்கு வந்துட்டுருக்க முடியாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்தது எனக்கு வேறு வேறு வேலை இருக்குது. அப்போது நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண போகணும் அப்போயுமே இம்திக்கு உள்ளது நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அஃபி ஃபைவ் சன் டியூஷன் போயிருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் ஷாப்புக்கு போயிட்டு அப்புறம் வந்து எங்கள் ஃபேவரேட் ஷாப்பில் போயிட்டு பானிபூரி, காளான் அதெல்லாம் சூடாக அப்படியே ரோட்டு சைடில் நின்றுட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எஸ்பெஷலி எனக்கு இந்த இடத்துல மட்டும்தான் பானிபூரி அண்ட் சில்லி பன் ரொம்ப பிடிக்கும். நிர்மல் அண்ணி ஸ்கூலுக்கும் கிட்டக்க வந்து இவங்க அந்த ஷாப் போட்டிருப்பாங்க, ரொம்ப வருஷமாக போட்டுட்ருக்காங்க. ரொம்பவே ஹெவி க்ரௌடும் இருக்கும் இங்கே, என்னோடய ஃபேவரேட் ஷாப். அப்புறம் இதுவும் ஒரு ப்ரொமோஷன் தான். ஸோ இதில் என்னென்ன அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். இது எனக்கு அனுப்புனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் லவ் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். டியர் நஸ்ரீன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொமோட்டிங் அவர் ஹேண்ட் கிராஃப்டட் ஒர்க். ஹோப் யூ லவ் மை ஒர்க் அண்ட் ஹாப்பி டு பி ஒர்க் ஃபார் யூ மை டியர். கீப் சப்போர்ட்டிங், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யோர். அதுக்கப்புறம் நான் திருப்பிட்டேன், படிக்க முடியல. ஸோ அப்படின்னு எழுதியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வந்து இப்போலாம் எனக்கு ரீசன்ட் டேஸில் இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்டட் மேலே வந்து ஒரு க்ரேஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து அவங்க அவ்வளோ டைம் எடுத்து பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கடையில் வாங்கி கொடுக்காதீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுங்க. ரொம்பவே அவங்க வந்து ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. என்கிட்ட வந்து ஒரு 6-7 ஃபோட்டோஸ் கேட்டிருந்தாங்க, நான் கொடுத்துருந்தேன். அது அழகாக அவங்க பிரிண்ட் பண்ணி நான் மொபைலில் தான் ஃபோட்டோஸ் அனுப்புனேன். நீங்கள் அவங்க நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி வேணும்னு நீங்களோ அதே மாதிரி சூப்பராக செஞ்சு கொடுத்துருவாங்க. இதெல்லாமே எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. அண்ட் பக்காவாக ரொம்ப வந்து க்ளீனாக நீட்டான ஒர்க்காக இருக்குது. என்ன சொல்கிறது, ரொம்ப மெமரிஸாக இருக்கும். நம்ம வந்து இதை பத்திரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்க்கும்போது இது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன் லவ்டு ஒன்ஸ்க்காக இதை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நாங்கள் கொடுத்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையுமே சூப்பராக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பார்சல் வந்து அவங்க சென்ட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு 10-15 நியூஸ் பேப்பரை வச்சு சுற்றி கித்தி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஷா இம்தின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்து ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். அண்ட் இது உள்ளாக்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து பென்சில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பென்சில்லே பார்த்திங்கன்னா அந்த மினியேச்சர் ஒர்க் மாதிரி அவ்வளோ அழகாக ஐஷா இம்தி அப்படின்னு சொல்லிட்டு கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்பா நான் வேறு லெவலில் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலி அவங்க வந்து பேஜில் நிறைய இந்த மாதிரி போட்டிருந்துருக்காங்க,
பட் இவ்வளோ பர்ஃபெக்டாக அது வருமாங்கிறது நான் யோசிக்க கூட இல்லை. அவ்வளோ அழகாக அதுக்காக எவ்வளோ டைம் எடுத்து உட்காந்து செஞ்சுருப்பாங்க இல்லையா. நிஜமாகவே அதுக்கு ரொம்பவே வந்து பெரிய பாராட்டு சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹேண்ட்மேட் லவ் ஸ்டோரிஸ் கிட்டே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், ஃபோட்டோஸ் அனுப்புங்கள். இல்லை இந்த மாதிரி பென்சில் கார்விங் வேணுனாலும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க, ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மியாக. டிஸ்கிரிப்ஷனில் அவங்கள பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நைட்டு க்ராசரிஸ் வாங்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திருச்சி போயிருந்தப்போ டிமார்ட்லேயே நான் எல்லாமே வாங்கிட்டேன், எல்லாமே பல்காக வாங்கிட்டு வந்துட்டேன். சில விஷயங்கள் மிஸ் ஆகியிருக்கும் இல்லையா, அந்த மிஸ் ஆன திங்ஸ் எல்லாமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுறதுல வந்து ஒன்று எடுக்க வேண்டிய இடத்துல ரெண்டு எடுக்கணும். ஏன்னா நோம்பு வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அலையிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நோம்பு திறந்ததுக்கப்புறம் நம்ம டைம் இருக்காது, தராவி அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸி ஆகிடுவோம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து பல்காக ஸ்டாக் பண்ணி வச்சுட்டோம். டேட் பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா 1 மந்த் உங்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும். சில திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தி குவைட்லேருந்து வரும்போதே எனக்கு வாங்கிட்டு வந்துருச்சு, நான் சொல்லவே இல்லை. பட் அவங்களே பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்ன தேவைப்படுமோ ரமதானுக்கு அதெல்லாமே எனக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சில திங்ஸ் வந்து நான் இவங்க எமர்ஜென்சியில் வந்ததுனால நிறையா விஷயம் என்னால் சொல்ல முடியல. எனக்கு நான் லிஸ்ட்டு கொடுத்துருவேன். அவங்க ஒவ்வொருத்தரும் ஷாப்புக்கு போகும்போதும் இது வேணுமா அது வேணும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஜெல்லி பவுடர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் எனக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த டைம் வந்து நான் அதெல்லாம் மறந்துட்டேன், சொல்லவே இல்லை. அது கஸ்டர்ட் பவுடர் எதுவுமே நான் சொல்லலை, எல்லாமே நான் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கு மட்டும் வாங்கிக்கலாம். சின்ன கீழே இருக்குது பாரு, 10 ரூபா பாக்கெட் இருக்கு பாரு. ஏய் நானும் சாப்பிடுவோம்ப்பா. நானும் அதே கொட்டிப்பேன். ஐ போட் திஸ் பாட்டில் எனக்கு தெரியாது, எனக்கு வேணும் அது. ஐய் நீ வாங்கி தரல வச்சுக்கேன், கடையை விட்டு வெளியில் வர மாட்டேன். கீழே படுத்துட்டுலாம் அழுவ மாட்டேன், நான் கடையை விட்டு வெளியில் வர மாட்டேன், கவுண்டர்கிட்டே நிற்பேன். கவுண்டரில் இருக்கிறவங்கலாம் வந்து நான் சிக்கெண்டல் பண்ணுவேன், அவங்களே அப்புறம் வாங்க வச்சுருவாங்க. இந்த ஆப்பிள் ஹாஃப் எனக்கு, ஆரஞ்சில் ஹாஃப் எனக்கு, உனக்கு ஹாஃப் ஹாஃப். ஏய் பசங்களுக்குலாம் வேணாடி, நம்ம தெரியாமல் இங்கேயே குடிச்சிட்டு போயிடலாம்டி. பசங்களுக்கு வாங்கணுமா? சின்ன பிள்ளை இருக்கும் எனக்கு வாங்கித்தர வாங்கித்தர ஏமாத்திடுவாங்க, வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எப்படி கேட்ச் பிடிச்ச பாத்தியா? ரமதான் ப்ரிப்ரேஷனுக்கு நான் என்னென்ன திங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், எது வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்கிறத நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு தேவைப்படுறது முட்டை. எக் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் முட்டை நிறையா வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன க்ராசரிஸ் வாங்கினேன், எது அது வந்து எனக்கு ரமதானுக்குன்னு தேவைப்படும், ஒரு ரமதானுக்கு வந்து இந்தந்த க்ராசரிஸ் வாங்கினாலே போதும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறேன். இது மட்டும் இருந்தாலும் என்ன கேட்டால் நீங்கள் வந்து ரமதானை ஓட்டிடலாம். இதுக்கு மீறி மேல் கொண்டு உங்களுக்கு வேறு எதுவும் தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆயில், நான் 5 லிட்டர் ஆயில் கேன் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா ரமதான் டைமில் நம்மளுக்கு நிறைய ஃப்ரை பண்ணுறது அது இதுன்னு நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஆயில் வந்து தேவைப்படும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட ரேட்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால் வந்து நான் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். ஸோ ஒரு 5 லிட்டர் கேன் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஈது ஃபுல்லாக எனக்கு இது போதும், அதுக்கப்புறம் வரைக்கும் எனக்கு வரும். ஏன்னா எங்கள் வீட்டில் 3 பேர் 4 பேர் தான் இருக்குங்கிறதுனால ரொம்பலாம் ஆயில் செலவாகாது. ஸோ வாங்கி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுட்டேன். ஆயில் வந்து ரமதாருக்கோ இல்லை ஈதுக்கோ கிடையாது, நார்மலாகவே நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னா 5 கிலோ சீனி எடுத்திருக்கேன். ஏன்னா ரமதான்னாலே நம்ம நிறைய டெசர்ட் செய்வோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டெசர்ட். நம்ம சேனலில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், நான் நிறைய டெசர்ட்ஸ் உங்களுக்கு போடுவேன். ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு 1.5 மணி நேரத்துலேயே செய்கிற மாதிரி, 10-20 மினிட்ஸில் செய்கிற மாதிரியான டிஷ்ஷஸ் இருக்கும். அதனால் சீனியும் நான் 5 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், இது வந்து இம்தி நான் வாங்கிட்டு சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து சஹரில் வந்து சஹர்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது காஃபி குடித்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த அலை கேஃபே வந்து என்னோடய ஃபேவரெட். ஸோ அதனால் அது வந்து ஒரு பவுச் வாங்க சொல்லியிருந்தேன், அதனால் எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க.
அதுக்கப்புறம் என்ன எடுப்பணும் அப்போ தான் நல்லா சொல்ல முடியும், வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் டேட்ஸ், டேட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நான் சொல்லியிருந்தேன் அவசரமாக வந்தாலும் எனக்கு டேட்ஸ் வேணும், ஈதுக்கு எனக்கு டேட் வேணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சூப்பரான பிராண்ட் டேட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டெசர்ட்க்கும் அதுவும் நோம்பு துறக்கிறதுக்கும் கண்டிப்பாக பேரிச்சப்பழம் வேணும் அவசியம். ஸோ அதனால் வந்து டேட்ஸ் வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா டேங்க் பவுடர், எனக்கு என்னமோ இந்தியாவில் நம்ம வாங்குகிற டேங்க்கும் நம்ம அங்கே குவைத்திலோ இல்லை அப்ராடில் துபாய் அந்த மாதிரி வாங்குகிற டேங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதில் இருக்கிற அந்த ரிச்னஸ் டேஸ்ட் வந்து எனக்கு இங்கே வாங்குறதுல இல்லை. ஸோ அதனால் ரெண்டு பவுச் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னேன். டேங்க் வந்து ஆரஞ்சு அண்டு சாரி மேங்கோவும் இதுவும் வாங்கியிருந்தாங்க, லெமனும். அமுல் ஸ்ப்ரே வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு தான் வாங்கினேன், பட் வந்து நான் வந்து இந்தச்சு புட்டிங்கோ இல்லைனா வந்து வட்டலா பம்லாம் செய்யும் போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மில்க் பவுடர் இங்கே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டலா பம்மா இருந்தாலும் எந்த டெசர்ட்டாக இருந்தாலும் நல்லா திக்காக கேக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அப்புறம் வந்து மில்க் மேடு வந்து 2 டின் வாங்கியிருக்கேன், இதுவுமே வந்து இந்தி வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஜெல்லி பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் காரைக்காலில் தான் வாங்கினேன், பேக்கர்ஸுங்கிறதுனால நல்ல பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் எப்படி இருக்கும்னு தெரியல. அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து வாங்கியிருக்கேன், ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நிறைய டெசர்ட்ஸ்க்கு வந்து போட்டிங்கன்னா ரொம்ப ரிச்சாக ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்கும் அதுக்காக. அப்புறம் மேகி, மேகி வந்து எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இஃப்தார் டைமில் என்னைக்காச்சும் ரொம்ப டயர்டாகிடுவோம் இல்லையா, அன்றைக்கி வந்து 2 மினிட்ஸ் மேகி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து மேகி கண்டிப்பாக என்னோடய இஃப்தாருக்கு என்றைக்காச்சும் ஒரு நாள் தேவைப்படும், அதனால் நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீடு, அப்புறம் வந்து இந்த இன்னொரு சீடு வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீட் மாதிரியே தான் இருக்கும், பட் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும், சேம் சப்ஜா சீட் மாதிரியே ஊற வச்சோடனே இந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் வாங்கியிருக்கேன், வெண்ணிலா கஸ்டர்டும் பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் காரைக்காலில் வாங்கினேன். அப்புறம் வந்து பாதாம் பிசின், ஸோ அது ஒரு 100 கிராம்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாக எனக்கு வந்து நான் ரொம்ப பாதாம் பிசின் போட்டு ஜூஸ் குடிக்க மாட்டேன், ரொம்ப ரேரு, பட் வாங்கி வச்சா வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகிடும் இல்லையா பாடி, அந்த டைமில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து கிச்சன் டிஷ்யூ நம்ம ஏதாச்சும் ஃப்ரை பண்ணி வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பேசிக்காக என்கிட்ட இருக்கணும். அப்புறம் கடல் பாசி வாங்கினேன், கடல் பாசி வந்து 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன், 50 கிராம்ஸ் அது 100 கிராம்ஸ் நல்லா எனக்கு எக்ஸஸாகவே இருக்கும். அப்புறம் வந்து சிக்கன் ஸ்டாக், கண்டிப்பாக சிக்கன் ஸ்டாக் வந்து உங்களுக்கு தேவைப்படும், ஈது ரெசிபீஸ்க்கு நிறைய ரெசிபீஸ்க்கு இது தேவைப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே வந்து இந்தி வரும்போதெல்லாம் நான் ஃபுல் பேக்கெட் வாங்கிட்டு வர சொல்லிவிடுவேன், அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இது வந்து இந்த டைம் வாங்கிட்டு வந்தது கிடையாது, லாஸ்ட் டைம் இம்தி வாங்கிட்டு வந்தது, அது நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, கண்டிப்பாக ப்ரெட்டும் வேணும், நிறைய டெசர்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுடலாம், சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம், இது ஐ மீன் ரமதானுக்கு ஐயோ வளர்றனே இஃப்தா இருக்குது. ஸோ தொடர்ந்து பேசி பேசி எனக்கு தொண்டை ஒரு பக்கம் வலிக்குது, இன்னொன்று வந்து வளர்கிற வேற. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன், இந்த ஃபிஷ் ஃபிங்கர்ஸ், மோமோஸ், நக்கட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கி வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் காஃபி மேட், எனக்கு வந்து அந்த காஃபி பவுடர் இருக்குல்ல அதில் வந்து அந்த மேட் க்ரீம் வந்து நான் கலந்து குடிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் வந்து பிஸ்தா வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக வந்து ஸ்லைஸ் பண்ணி நிறைய டெசர்ட்ஸ்க்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை பவுடர் மாதிரி பண்ணி கூட நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த பாதாம் முந்திரிலாம் வந்து வட்டலப்பம் அது மாதிரி நிறையா ரெசிபீஸ்க்கு தேவைப்படும், ஸோ அதையும் வாங்கி ஸ்டாக் பண்ணியிருக்கேன். அப்புறம் மயனைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மயோச்சாப்புன்னு சொல்லிட்டு மயனைஸ் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கிராஃப்டில் செடார் சீஸ், ஸோ நிறையா எனக்கு சீஸ் தேவைப்படும், இந்த ரமதானுக்கெலாம் நிறைய சீஸ் எனக்கு தேவைப்படும், ஸோ அதனால் சீஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஹர்ஷீஸ் சிரப்பில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர், கேரமல் ஃப்ளேவர் இதெல்லாம் வச்சுருக்கேன், இதெல்லாம் வந்து தேவைப்படுமே, கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். அப்புறம் வந்து ஜூஸஸ் வந்து ஒரு 2-3 ஃப்ளேவர் ஜூஸஸ் மட்டும் பீ நேச்சுரலில் வாங்கி வச்சுருக்கேன், எனக்காச்சும் ஜூஸ் கரைக்க அழிப்பாக இருக்கிற சமயத்தில் வந்து அப்படியே அள்ளி ஊற்றி குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் வந்து நன்னாரி சிரப், ஸோ இந்த நன்னாரி சிரப் வந்து காரைக்காலில் வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ், நல்லாயிருக்கும், அதனால் அதையுமே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து க்ராசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரமதானுக்கு வாங்கியிருக்கேன், மேல் கொண்டு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அப்பப்போ போய் வாங்கிக்கலாம். ஸோ நான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து இந்த வீடியோ போடுறேன், ரமதானுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 1 வீக் முன்னாடியும் வந்து உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் சீக்கிரமாக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைனா வந்து லேட்டாக வந்து முன்னாடி நாளே தான் பண்ணிப்பேன். ஸோ வந்து பாதாம் பிசின் ஊற வச்சுட்டேன், சப்ஜா சீட் ஊற வச்சுருக்கேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சப்ஜா சீடாக இருக்கட்டும் பாதாம் பிசினாக இருக்கட்டும், நீங்கள் எக்ஸஸாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு லாஸ்ட்டாக ஊறினதுக்கப்புறம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அதை ட்ரைன் பண்ணிவிட்டு வைங்க, உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் தண்ணியோடு வச்சிங்கன்னா சீக்கிரமாக பாதாம் பிசின்லாம் பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஆகிடும்,
இதுவே நீங்கள் வந்து தண்ணி எக்ஸசாக உள்ளது ட்ரைன் பண்ணிட்டு வைக்கும் போது அப்படி மார்பிள் மாதிரி கடல் பாசி கிரேட் பண்ண அப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எனக்கு எல்லாம் ஊறிடுச்சு, நான் ஊறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்ன மாதிரி இந்த மேக் அண்ட் ஃப்ரீஸ்லாம் நான் எதுவும் பண்ணலை, எனக்கு ஏதோ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. ஒன்று செஞ்சு சாப்பிட்டாலும் அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்க வேணாம் அப்படின்னு தோணுனதுனால எதுவும் பெருசாக நான் செஞ்சுக்கல. இன்னொரு ஒரு காரணம் பார்த்திங்கன்னா அலிப்பு, ஒரு காரணம் அலிப்பு, இன்னொன்று வந்து எனக்கு டைம் இல்லைப்பா, டைமும் எனக்கு சுத்தமாக இல்லை உட்காந்து என்னால் அதெல்லாம் செஞ்சு வீடியோ எடுக்கிறதுக்கும் என்னால் முடியலை. அதனால் என்னவோ அவள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ரமதானுக்காக, ஏன்னா லாஸ்ட் இயர் ரமதான் எனக்கு அவ்வளோ சூப்பராக போச்சு. மூணு நாளைக்கு ஒரு வீடியோ, அது பரபரப்பாக எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, சஹர், இஃப்தா, தராவி அப்படின்ட்டு நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷமும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப அழகாக வந்து இந்த ஈத் போகணும் அப்படின்னு நான் துவா செய்கிறேன். நீங்களும் எங்கனக்காக துவா செய்யுங்க. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்ப்பீங்க. டெசர்ட்லாம் எதுவும் கிடையாது, நான் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து ஜூஸ் கரைக்கும் போது சீனி அள்ளி போட்டு அதை கரைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சும் அந்த என்ன சொல் ஸ்பூனை போட்டு கரன்னு கரைச்சதுக்கப்புறம் தான் சுகர் டிசால்வ் ஆகுது. அது வந்து எனக்கு அந்த நேரத்தை வந்து கட்டுப்பாகிறதுனால சரி நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா எந்த ஜூஸாக இருந்தாலும் நம்ம டக்குனு ஒரு 2 ஸ்பூன் வந்து சுகர் சிரப் ஊற்றி கரைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 1 kg சுகர் எடுத்திருக்கேன். 1 கிலோ சீனிக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றுனதுக்கப்புறம் தன்னாலே பார்த்திங்கன்னா அது நல்லா கொதிச்சு அந்த சுகர் எல்லாம் டிசால்வ் ஆகி மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு சுகர் சிரப் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருது. நிஜமாகவே எனக்கு இது நான் இது வரைக்கும் முன்னாடி செஞ்சுலாம் வச்சது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் செஞ்சு வைக்கிறேன். பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போலாம் பார்த்திங்கன்னா ஜூஸ் கரைக்கும் போது எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு 30-40 செகண்ட்ஸ்லேயே நான் ஜூஸ் கரைச்சிடுறேன், அந்தளவுக்கு சுலபமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா சுகர் சிரப் வந்து டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நார்மலான கன்சிஸ்டன்சி, அதுமாதிரி நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி இருக்குல்ல அது ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு இதில் ஊற்றிடுங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சீனி வரையாமல் வைக்கும். இன்னொன்று வந்து இன்னும் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வைக்க வைக்க சீனி அந்த சுகர் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்கான என்ன சொல்றது கேரமலாகிற மாதிரியான சான்சஸ் வந்துடும். அதனால் நீங்கள் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி வந்து நார்மலாக ஆக்கிடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்காது. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். அண்ட் இது நல்லா ஆறட்டும், நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லது. அண்ட் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி பண்ணி வச்சது. இது ஜஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ணேங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பண்ணணுங்கிறதுலாம் கட்டாயமே கிடையாது. ஸோ நியூட்ரெலா பாட்டில் ஒன்று வந்து கண்ணுக்கு எய்த்தாப்பில் எம்டியாக இருந்துச்சு, அதை ஃபில் பண்ணுறதுக்காக பண்ணேன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை வந்து நான் ஊற்றி வச்சுட்டேன். அண்ட் கண்டிப்பாக இது வந்து எனக்கு ஒரு 20-30 டைம்ஸ் வந்து ஜூஸ் கரைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் அதுலேருந்து ஸ்பூன் வந்து 2 ஸ்பூன் எடுத்தாலே போதும் எனக்கு ஒரு 5 பேருக்கு நான் கரைச்சிடுறேன். அந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால நல்லா தித்திப்பாக இருக்குது. ஸோ இதை நல்லா ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சுட்டேன் சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு. ஸோ வீடியோவும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நான் இதுக்கு மேலே வந்து என்னால் பேசவும் முடியல, இந்த வீடியோ முடியவும் போகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து மேபி ரமதான் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக உள்ளது தான் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக ரமதானில் வந்து சஹர் இஃப்தார் ப்ளாக்ஸ்லாம் நான் போடுவேன். லாஸ்ட் டைம் ரொம்ப சூப்பரான சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, அதே மாதிரி இந்த டைமும் அதே சப்போர்ட், அதே லவ், அதே எல்லாமே கொடுங்க. ஓகே, ஸோ வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதுக்கப்புறம் அப்புறம் நிறைய நிறைய வீடியோஸ் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த சேனல் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஷெஃப் கேலரி.